வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முதல்லேருந்தே சொல்லிகிட்ருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து குரூப் 4 வரப்போதா குரூப் 2 வரப்போதா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். நம்ம என்ன முதல்லேருந்தே சொல்கிறோம், மெயின்ஸ் இல்லாமல் குரூப் 4 விஏஓ தான் சார் வரப்போகுது முதல்ல, அதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கு ப்ரூஃபாக இன்றைக்கி ஒரு பேப்பரில் வந்து நம்ம வருவாய்த்துறை அமைச்சர் அன்புமிகு ஆர்பி உதயகுமார் சார் வந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. அது என்ன அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். பேப்பரில் இருக்கிறதும் பேப்பரில் இல்லாததும் என்னென்ன பாசிபிள் இருக்குது அப்படின்ற மொத்த டீட்டெயிலும் பார்க்கலாம். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அதே மாதிரி இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபிள் பண்ணிங்க, கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிங்க, நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து டெய்லி டெய்லியுமே டெஸ்ட் வச்சுட்ருக்கோம், ஒரு 70 க்வெஸ்சனுக்கு மேலே. அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்டு டெஸ்ட்டுன்னு சனி ஞாயிறு வச்சுட்ருக்கோம், அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருங்க, டெஸ்ட் எழுதுங்க. எல்லாமே முற்றிலும் இலவசம், இலவசம்னு சொல்லக்கூடாது, நம்ம பிரதர் சிஸ்டருக்கு என்னால் முடிஞ்ச ஒரு உதவி அவ்வளோதாங்க, சரிங்களா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஏஓஸ் வந்து காலிப்பணியிடங்கள் வந்து மிக விரைவில் நிரப்ப போகிறோம் அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலையே என்னென்னா, இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்த கலெக்டர் ஆஃபீஸுக்கெலாம் ஒரு லெட்டர் வந்திருக்கு, இந்த மாதிரி வந்து வருவாய்த்துறையிலேருந்து வந்திருக்கு, காலிப்படியிடங்கள்லாம் முதல்ல லிஸ்ட் அவுட் கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அதில் இவங்க என்ன இப்போ சொல்கிறாங்கன்னா, அந்த லிஸ்ட் அவுட் வெளியே போயிடுச்சு, அமைச்சிட்டாங்க. இப்போ வந்து என்னென்னா, இதை டிஎன்பிசி ஆஃபீஸுக்கு கொடுத்துருக்காங்க, இது மாதிரி இத்தனை விஏஓஸ் இருக்காங்க, அதை வந்து ஃபுல்லப் பண்ண சொல்லி. இந்த கொரோனா காலம் என்பதால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்ம வந்து என்ன பண்ணிட்டு வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாக்டவுனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு இருக்கோம், கரெக்டுங்களா? இப்போ தான் பஸ் விட்டுருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக பஸ் வருது, கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வந்து இதில் முதல் எக்ஸாமாக எதை வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4 தான், விஏஓ தான், சரிங்களா? ஸோ இதை மட்டும் நம்ம இல்லை, அன்றைக்கே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், குரூப் 2 வைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு நானே தான் சொல்கிறேன். இது என்னுடைய இது தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2 நடத்தி முடிக்க முடியாதுங்க, இதான் உண்மை. ஏன்னா குரூப் 4னா ஒரு எக்ஸாமு. ஸோ ஒரு எக்ஸாம் மெயின்ஸ் கிடையாது, நான் மறுபடியும் சொல்கிறேன், மெயின்ஸ் கிடையாது, வழக்கமான பழைய பேட்டர்னில் தான் இருக்கும். ஸோ ஆனால் பேட்டர்ன் நான் சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்லிடுறேன், சிலபஸ் நான் சொல்லலை, பேட்டர்ன்ஸ். பழைய பேட்டர்னா என்ன பேட்டர்னா, ஒரே எக்ஸாம், ஒரு எக்ஸாம் நீங்கள் கட் ஆஃப்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை அப்படி கொடுத்தோம்ல, அது மாதிரி தான். ஸோ மோஸ்ட்லி தமிழ் இருக்க, தமிழ் இல்லாமல் இருக்க போகிறதுல தமிழ் இருக்கும், ஸோ அதை நீங்கள் ரெடியாக இருந்துக்குங்க. ஸோ இதுதான் நம்ம முதல்லிருந்தே சொன்ன மெயின்ஸ் இல்லாமல், மெயின்ஸ் இல்லாமல்னு கண்டிப்பாக பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி மெயின்ஸ் இல்லாமல் தான் இருக்கும், இது வந்து ஒரு நம்பிக்கையானவங்க சொல்கிறக்குரிய கருத்து தான் இது, சரிங்களா? ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம குரூப் 2 நடத்த முடியாது சார்னா, நடத்திடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் விட்டு நடத்திடலாம், ஆனால் மெயின்ஸ் நடத்த முடியாது. அப்போ அது வந்து ஒரு எக்ஸாம் நடத்துகிற மாதிரி இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த அடுத்த இயர் வந்து என்ன இயர், எலெக்ஷன் இயர். எலெக்ஷன் இயர்ன்றதால வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லா எலெக்ஷன் இயர்லேயும், நானும் ஒரு டேட்டா பேஸ் சொல்லியிருந்தேன், எல்லா எலெக்ஷன் இயர்லேயும் குரூப் 4 வச்சுருக்காங்க, குரூப் 4 விஏஓ வச்சுருக்காங்கன்னு நம்ம மென்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மட்டும்தாங்க முதல்லேருந்தே சொல்லிகிட்ருக்கோம், விஏஓ குரூப் 4 தாங்க வரப்போகுது, அதுவும் மெயின்ஸ் இல்லாமல் நான் மட்டும்தான் சொல்லிகிட்ருக்கேன். அது கண்டிப்பாக வந்து இப்போ எது நான் முதல் வரும்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான் அதுவும் வந்து கண்டிப்பாக வந்து மெயின்ஸ் இல்லாமல் தான் வரும். ஏன்னா பாசிபிள் இல்லை, ஒருவேளை விஏஓக்கு குரூப் 4க்குலாம் வந்து மெயின்ஸ் வச்சேன்னா கண்டிப்பாக அதுவும் நடத்த முடிய முடியாது. குரூப் 2 நடத்தி முடிக்க முடியாத பட்சத்தில் குரூப் 4 நடத்தி முடிப்பாங்களா அப்படின்னு நீங்களே ஞாபகம் வச்சுங்க. அதுவும் இல்லாமல் நான் முதல்ல சொல்லிவிட்டேன், இதை வந்து முதலமைச்சர் தான் இதை பற்றி டீட்டெயில் சொல்லுவாருன்னு டிஎன்பிசி ஆஃபீஸில் சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக வந்து அவருடைய மனநிலை என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஏன்னா அவருடைய மனநிலை என்ன இருக்குன்னா, இப்போ வந்து மெயின்ஸ்ன்னு வச்சுட்டுனு வச்சிங்களேன், குறைந்தபட்சம் 20 லட்சம் பேர் வரைக்கும் எழுதுவாங்க, கரெக்டுங்களா? 10, 15, 20 லட்சம் பேர் எழுதக்கூடிய எக்ஸாம் வந்து மெயின்ஸ்ன்னு சொன்னோம் போது அவங்களுக்கு ஒரு கசப்பான ஒரு எக்ஸாம் மாதிரி ஒரு தோணல் ஏற்படும், கரெக்டுங்களா? அப்படி அந்த தோணல் ஏற்படும் போது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, 20 லட்சம் பேர்னா 20 லட்சம் பேர் வீட்டில் இருக்கிறவங்களும் அவருக்கு வந்து ஆப்போசிட் மாதிரி நினைப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவரும் வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பாக மெயின்ஸ் இல்லைங்க, அவ்வளோதான். அடுத்த எக்ஸாம் பற்றி நம்ம பேச போகிறது இல்லை, இந்த வாட்டி வரக்கூடியது இந்த கவர்மெண்ட் வைக்கக்கூடிய எக்ஸாம் வந்து குரூப் 4 தான் வைக்க முடியும். ஏன்னா
ஷார்ட் டைம் இருக்கிறதால அதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நான் முதல்லேருந்து சொல்கிற மாதிரி குரூப் ஃபோர் விஏஓக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதில் நான் சொன்னதில் ஒரு கொஞ்சம் ஒரு ப்ரூஃப் கிடச்சிருக்கு. என்னென்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோயில்பட்டி எஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் சார் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இது மாதிரி விஏஓ லிஸ்ட்லாம் வேகன்சி காலி நிறைய இருக்குது, கண்டிப்பாக வந்து எலெக்ஷன் போது அதெல்லாம் நிரப்ப தான் ட்ரை பண்ணுவாங்க, ஏன்னா நிறைய ஒர்க் இருக்கும். அதனால் வந்து அந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஆஃபீஸுக்கும் அந்த லிஸ்ட் அவுட் அமைச்சிட்டாங்க வேகன்சி எவ்வளோன்றத. நான் கூடிய விரைவில் அது எவ்வளோ வேகன்சி அப்படின்றத நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா தகவல் ஓகேங்களா. ஸோ அந்த லிஸ்ட் அவுட் பிரகாரம் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்மியான வேகன்சி கூட இருக்கட்டும் ஓகேங்களா, நார்மலாக இருக்கிறத விட கம்மியாக தான் இருக்கும் வேகன்சி, இருந்தாலும் நமக்கு ஒரு எக்ஸாம் வந்துட போகுது அப்படின்னும் போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக படிக்கணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டுன்னு வரும் நினைக்கிறீங்க, ஆனால் நம்ம தான் வந்து வந்துடும் அப்படின்ற முயற்சியை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம டெய்லியுமே டெஸ்ட்டு வச்சுட்ருக்கோம், கரண்ட் அஃபேர்லேருந்து எல்லாமே டெஸ்ட்டுன்னு குரூப்பில் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் குரூப்பில் சொல்லணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத சேர்ந்துக்குங்க சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இது வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங் தான், ஸோ அவரே சொன்னதால் இது பொய்யா இருக்காது கரெக்டுங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்துங்க தயாராகிக்குங்க, எப்படி காலிப்பட இடங்கள் நிரப்ப முடியும்னு அவர் சொல்லியிருக்காரோ அதே மாதிரி ஸ்கூல் ஓப்பன் ஆனால் இப்போ பாருங்கள் நீட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டாங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள், ஸ்கூல் ஓப்பன் ஆகலை பட் நீட் எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஸோ அதே மாதிரி ஏதாச்சும் பண்ணி நடத்துவாங்க அப்படின்னு நானும் நம்புகிறேன். அதனால் நீங்களும் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு போகிற படிச்சுக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காதிங்க. ஸோ ஏன்னா வாய்ப்புகள் என்பது ஒரு முறை தான் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நாள் பேக்கப் பிரேக் கிடச்சிருக்கு, நிறைய பேர் நிறைய விதங்களில் படிச்சிட்ருக்காங்க. ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா முன்ன குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இல்லை ஏதோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்கள எண்ணிக்கை விட இப்போ அதிகப்படியாக படிக்கிறாங்க, அது நானே கண்பூர்வாக பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அப்படின்னும் போது நிறைய பேருக்கு வேலை இல்லை, 50% தான் வேலை, 50% வேலை இல்லை அப்படின்னும் போது அவங்களுடைய தேடல் அனைத்தும் நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்ற தேடல் படிக்கிறாங்க உண்மையாக சொல்கிறேன்னா படிக்கிறாங்க. நீங்கள் அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் பண்ணாத பட்சத்தில் நீங்கள் அந்த வேலைகளை ஈடுபடுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏதோ ஒன்று நமக்குன்னு ஒரு வேலை கிடைக்கும், புது புக்கு படிக்கணுமா பழைய புக்கு படிக்கணுமா அப்படின்ற குழப்பெல்லாம் வேணாம், உங்ககிட்ட என்ன புக் இருக்குதோ அதை முதல்ல படிங்க, பழைய புக்கு இருந்தால் பழைய புக்கு படிங்க, புது புக்கு இருந்தால் புது புக்கு படிங்க, இல்லைனா எதுவுமே இல்லைனா ஓல்டு கொஸ்டின் பேப்பர் முதல்ல முடிங்க. ஸோ நான் எத்தனையோ வாட்டி சொல்லிவிட்டு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% அதாவது 30-50% வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது ஓல்டு கொஸ்டின் பேப்பர் மாடலில் வரத்துக்கு அப்படின்னும் போது முதல்ல நீங்கள் அது கூட படிங்க. ஏதோ ஒன்று கையில் இருக்கிறத படிங்க சார், தேடலை விட்டுட்டு படிங்க, இருக்கிறத கையில் இருக்கிறத படிச்சிங்கனாவே நம்ம கொஞ்சம் வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்லிப் டெஸ்ட் வச்சுட்ருக்கோம் லைன் பை லைனாகவே எடுத்து வச்சிட்ருக்கிறதால அதுலேயும் வந்து நமக்கு வந்து கவர் ஆகிடுது. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா படிப்பு மட்டும்தான் செஞ்சிட்ருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன ஒரு க்ளூ கிடச்சிருக்கு நமக்கு வந்து குரூப் ஃபோர் கிடைக்க வரப்போகுது அப்படின்ற ஒரு க்ளூ. ஸோ அந்த க்ளூக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சுருங்க. கண்டிப்பாக நான் மறுபடியும் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக சொல்லிடுறேன், கொரோனா போகுமா போவாதான் தெரியாது, ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்றத மட்டும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதில் குரூப் ஃபோர் வரத்துக்கு தான், அதுலேயும் மெயின்ஸ் இல்லா குரூப் ஃபோர் வரத்துக்கு தான் பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். இது வந்து என்னுடைய ஓன் கருத்து கிடையாது, நான் ஒரு நம்பிக்கை வட்டாரங்கிட்ட கேட்டு அதனுடைய தகவல் தான் சொல்கிறேன். உங்கள் விருப்பம் நம்பனா நம்புங்க, நம்மளா போங்க, படித்தா படிங்க படிக்கலாம் போங்க, ஆனால் நான் வந்து என்னுடைய பிரதர் சிஸ்டருக்கு சொல்ல வேண்டிய கடமை அதை சொல்லிவிட்டேன் அவ்வளோதான். சரி ஏதோ ஒன்று வளர்கிறேன் அப்படின்றதுக்காக தான். ஸோ உங்களுக்கு தெளிவாக இந்த பேப்பர் கட்டிங் டிஸ்பிளே தெரியும் நினைக்கிறேன், நிறைய குரூப்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க, ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நல்ல கருத்தோடு சொல்லிட்டு எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த்தை நல்லா வச்சுங்க, ஹெல்த்தை நல்லா வச்சுட்டு தான் வரக்கூடிய எக்ஸாமில் ஈஸியாக படித்து பாஸ் ஆகிட்டு வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு நல்ல கருத்தை சொல்லிட்டு பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.